மெர்சல் படம் பிரச்சனை வரும்போது அவர் தான் பேட்டி கொடுத்தாரு சர்க்கார் படம் பிரச்சனை அவர் வெளியே பேட்டி கொடுத்தாரு வருமான வரித்துறை பிரச்சனைகள் வரும்போது அவர் வழி வந்து படித்தார் அப்பெல்லாம் வந்து தெரியாத எஸ்எஸ்இனுடைய அரசியல் இப்பொழுது புதிதாக விஜய்க்கு என்ன தெரிந்து விட்டது ஒரு காலத்தில் ரஜினி ரசிகனா தன்னை அடையாளம் காட்டின விஜய் வந்து நீங்கள் ரஜினிக்கு போட்டின்ற இடத்துல நீங்கள் வந்துருக்காரு இன்னைக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு நான் போட்டி ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்காரு நான் அந்த இடத்த பிடிக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு என்ன நிகழ்கால அரசியலை வந்து வலிந்து திணிக்கப்படுது தொடர்ச்சியாக எல்லா படங்களும் திணிக்கும் போது உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுக்கவே முடியாது விஜயுடைய மன்ற தலைவருக்கும் விஜயோட அப்பாவுக்கும் ஒரு பவர் பாலிடிக்ஸ் நடக்குது உள்ள நடக்குது அவர் அம்மா வந்து தன்னுடைய பையனுக்கு விளம்பரத்துக்காக நீ சூப்பர் ஸ்டாராக புகழப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் போடுறாங்க இல்லை அவருடைய ரசிகர்களுக்கே திரு விஜய் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசை இருக்கும்ல விஜய் ஜோசப் விஜயா அவர் முகமது விஜயா அஜயா அப்படின்றத

தெரிஞ்சிருக்கிறனால உங்களுக்கு மகனை வந்து சின்ன வயசுலேருந்து மகன் இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு வந்து அவங்க அம்மா கூட தான் ரொம்ப வந்து அளவு எல்லாருக்குமே வந்து ஒரு தாய் பாசம் வந்து இருக்குதான் செய்ய போது ஒரு கட்சி தொடங்குகிற ஒரு ஃபார்மில் வந்து கையெழுத்து போடும்போது விஜயோடைய மனநிலை தெரியாமல் கைத்து போட்டாங்க சார் இந்த எல்லாம் ஆளும் பார்த்து தான் விஜய் வரணும்னு நினைப்பாரேன் என்ன ஆமாங்க அரசியலில் திட்டம் வந்து நாளைக்கே ஒரு இடத்துல கூட்டினா பெரிய அளவு கூட்டம் சார் இல்லைங்க கூட்டம் கூடுதலா வந்து ஓட்டு ஆகாதுங்க சர்ச்சைகளையும் சரி

லிங்கா பிரச்சனை சீமானுக்கு என்ன பிரச்சனை என்ன வந்து நேரா போய் அங்க போய் வளன் எதுக்கு நீங்க ஆதார கொடுக்கிறீங்க போயிட்டு சீமான் வந்து வலுந்து திணிஞ்சு ரஜினி எதிர் போய் பதிய வைச்சார் இதுக்கும் பின்னாடி விஜய் இருக்கலாம் என்பது தான் என்னுடைய அழுத்தமான குற்றச்சாட்டு ஓ சீமான் வந்து ரஜினி எதிர்த்ததுக்கு பின்னாடி விஜய் அரசியல் இருக்குது ஆமா அரசியல் இருக்குது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திராவிட ஜீவா நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு திராவிட ஜீவா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் பற்றிய செய்திகள் கடந்த ஒரு வார காலமாகவே போயிட்டு இருக்குது ஆரம்பத்தில் அவருடைய பேரில் கட்சியை தொடங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தார் திரு விஜய் இது வந்து அந்த மாதிரி எதுவும் நாங்கள் எதுவும் பதிவு பண்ணலன்ட்டு ஆனால் அவருடைய தகப்பனார் திரு எஸ் ஏ சந்திரசேகர் பெரும் பெரிய ஒரு இயக்குனர் அவர் அவர் வந்து நான் வந்து கட்சி விஜய் பேரில் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற பேரில் வந்து தொடங்கி சொல்கிறாரு இதற்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லை வேணா விஜய் வந்து இந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு பிறகு ஒரு கடுமையான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு என்னுடைய ரசிகர்கள் யாரும் அந்த கட்சியிலும் சேரக்கூடாது என்னுடைய பெயரையும் பயன்படுத்தக்கூடாது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க அப்பாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் கடந்த சில நாட்களாக உங்களுடைய பேட்டி வாயிலாக சில இதெல்லாம் பார்த்தேன் ரெண்டு பேருமே நாடகம் ஆடுறாங்க விஜயும் விஜய் அப்பாவும்ன்றீங்க இதில் என்ன நாடகம் தெரியுது இப்போ எதுக்கு அவங்க நாடகம் ஆடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இதை வந்து நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மேலோட்டமாக பார்க்க முடியாது ஒரு ஒரு பின்புலம் ஒரு ஆய்வுகளின் அடிப்படையில் தான் நான் வந்து பார்க்க முடியும் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இதை பார்த்தோம்னா விஜயினுடைய கடந்த கால வளர்ச்சி கடந்த கால சினிமா விஷயங்கள்லாம் அரசியல் விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உள்நோக்கத்தோடவே வந்து பேசியிருக்காரு எல்லா விஷயத்தையும் உள்நோக்கத்தோடவே பேசியிருக்காரு எதிர்பார்ப்புடன் தான் வந்து பேசியிருக்காரு விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விஜய்யுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வரும்போது அதுக்கு வந்து எதிர்வினையாற்றி பதில் கொடுத்து விஜய் தரப்புல வந்து விஜயோட அப்பா தான் கொடுத்துருக்காரு ஒரு இவ்வளவு நாள் வந்து விஜய் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எஸ்எஸ்சி கிட்ட பேசாமல் இருந்திருந்தால் எந்த விஷயத்துக்கும் எஸ்எஸ்சி வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்கவே மாட்டார் எல்லா விஷயத்துக்கும் ஜோசப் விஜய்னு பேசும்போது வெளியே வந்து அவர்தான் பேட்டி கொடுத்தாரு மெர்சல் படம் பிரச்சனை வரும்போது அவர்தான் பேட்டி கொடுத்தாரு சர்க்கார் படம் பிரச்சனை வரும்போது அவர் தான் வெளியே பேட்டி கொடுத்தாரு வருமான வரித்துறை பிரச்சனைகள் வரும்போது அவரது வரி வந்து படித்தாரு அப்போலாம் வந்து தெரியாத எஸ்எஸ்சியினுடைய அரசியல் இப்பொழுது புதிதாக விஜய்க்கு என்ன தெரிந்து விட்டது இல்ல அரசியல் சார்ந்து சில அவருடைய படங்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது திரு விஜய நேரடியா போய் சந்தித்ததெல்லாம் நிகழ்வுகள் நடந்திருக்குது அப்போ எஸ்ஏசி அவருடைய தகப்பனார் என்ற முறையிலையும் திரு விஜய வந்து வழிநடத்தி அவர் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரபலமா கொண்டு வந்த முறையிலயும் அவர் பேசினாரு ஆனா பல இடங்கள்ல விஜய் பேரிலே அறிக்கை வந்திருக்குல்ல விஜய்யே கொடுத்திருக்காரு அறிக்கை அந்த மாதிரி தான் இப்ப வந்து எதிர்க்கிறாரு தன்னுடைய அப்பா ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் யாரும் சேராதுங்கன்றாரு உங்களுக்கு அது வந்து நாடகமாக தெரியுதுன்ற ஆமாங்க அதெல்லாம் சொல்ல வரேன் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தின அத்தனை அரசியல் விஷயங்களையும் வந்து உள்நோக்கத்தோடு தான் நான் வந்து வந்து தனிப்பட்ட முறையில் நான் குற்றச்சாட்டாக நான் பேச விரும்பல ஏன்னா சினிமா துறையில் வந்து வளர்ச்சி அடைஞ்சதில் வந்து விஜயினுடைய வந்து கடின உழைப்பு இருக்குது யாரும் மறுக்க முடியாது ஏன்னா வந்து சினிமாவில் வந்து சாதாரணமாக எடுத்த உடனே வந்து என்ன உள்நோக்கம் என்ன திட்டங்கள் இருந்தாலும் கூட அதையே தாண்டி ஒரு உழைப்பு இருந்தால் மட்டும் தான் சினிமாவில் ஒருத்தில சாதிக்க முடியும் விஜய் அந்த சாதனையை செஞ்சுருக்காரு ஒரு காலத்தில் ரஜினி ரசிகனா தன்னை அடையாளம் காட்டின விஜய் வந்து நீங்க ரஜினிக்கு போட்டி என்ற இடத்துல நீங்க வந்திருக்காரு இன்னைக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு நான் போட்டி ரஜினி சூப்பர் ஸ்டாரா இருக்காரு நான் அந்த இடத்தை பிடிக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு என்ன எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தானே எல்லாமே நிறைய பேர் அதை பண்ணிருக்காங்களே செஞ்சிருக்காங்களே இப்போ விஜயனுடைய இதெல்லாம் நடவடிக்கை வெளிப்படைய அப்படி சொல்லி நான் சூப்பர் ஸ்டாரா வெளிப்படைய இப்போ நான் சொல்ல முடியுமா வந்து இப்போ ஒரு விஷயத்துல வந்து எனக்கு கூட ஒரு ஆசை இருக்கும் நான் வந்து சொல்ல முடியுமா ஆனா விஜயனுடைய நகர்வுகள் வந்து முழுக்க முழுக்க ரஜினியை நோக்கி தான் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் சாதாரண ரசிகனுக்குமே வந்து சாதாரண மனநிலையே எல்லாருக்குமே இருக்கு தெரியுது தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் விஜய்க்கு வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் விஜய் அதை தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு பொருள் ஒரு அரசியல் கிரௌண்டை எதிர்பார்க்குறாரு பொலிட்டிக்கல் கிரவுண்டை எதிர்பார்க்குறாரு என்ன கிரவுண்டுன்னா வந்து ரஜினி சம்பந்தப்பட்ட ம ஒரு ஒரு நைன்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு எல்லா நடிகர்களுக்குமே அரசியல் இருக்குது எல்லா சிவாஜி கணேசன்லேருந்து டி ராஜேந்திர பாக்யராஜில் இருந்து விஜயகாந்த் சரத்குமார் சத்யராஜ் வீட்டில் எல்லாருமே அரசியல் பேசிட்டாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருந்துக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர் வந்து அரசியலில் ஜெயிஷ்டர் ஒரு முதலமைச்சராக இருக்கு பொருஷனுக்கு போயிட்டார் அதற்கு பிறகு நம்பர் ஒன்னாக இருந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இன்னைக்கு அவர் வருவாரா வந்து ஜெயிப்பாரா வருமா அதெல்லாம் அந்த இது வந்து கோணத்துக்கு அப்பாற்பட்டது ஆனால் ரஜினிகாந்த் மீதான எதிர்பார்ப்பை யாரும் மறுக்கவே முடியாது அவர் மேலே எதிர்பார்ப்பே இல்லை மக்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்க முடியாது அதுக்கான ஒரு வாய்ப்பு சூழல் நன்றாகவே அமைந்தது ஒரு கட்டத்தில் அரசியல வந்து தமிழக அரசியல வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆவாரா என்கிற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய உச்சத்தில் எழுந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சரி அப்படி ஒரு கிரவுண்டை அப்படி ஒரு விஷயத்தை வந்து விஜய் வந்து எதிர்பார்க்கறதுக்கு எதிர்பார்த்துட்டு அதை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஓ இப்போ நடந்த நிகழ்வுகள் எல்லாம் விஜயனுடைய சம்மதத்தோடய நடந்திருக்கு ஆமா நிச்சயமாக விஜயனுடைய சம்மதம் இல்லாமல் இந்த விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அது எஸ்ஏசியினுடைய பேட்டிகளே அதை உறுதிப்படுத்துது இதை நீங்கள் விஜய்கிட்டையே கேளுங்களேன் இல்லை பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகுதுன்றாரு அவரே எஸ்ஐசியே சொல்றாரு என் மகனோட பேசி பல மாதங்கள் ஆகுதுன்னு கூட சொல்கிறாரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வருமான வரித்து சர்ச்சை வந்தது அப்போ வந்து விஜய்கிட்ட கேட்காம விஜய் தரப்பட்ட சம்ம அத்தரப்பு சம்பந்தம் எல்லா விஷயங்களையும் வந்து எஸ்ஐசி பேட்டிக் கொடுத்தாரு விஜய் கிட்ட பேசாமல் இருந்திருப்பார் அப்போ பேசாம இருந்துட்டு பாருங்க தன் மகனுக்கு பிரச்சனை வருதுன்னா த அப்பா பேசுவாருங்க இல்லங்க அவரு அப்போ அப்பா வந்து பேசுறாருன்னா அவர் விஷயங்களை தெரியாம பேச முடியும் இன்னைக்கு ஒரு உச்சபட்ச நடிகர் விஜய் ஆனா அவருடைய அரசியல் காரண களத்தை தீர்மானிக்கிற இடத்துல இவர் வந்தாருன்னா

இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தானாக அமையும் சில விஷயங்கள் ஒரு வெற்றிகள் அமையும் சில பேருக்கு வந்து வெற்றிகள் அமைஞ்சது மாதிரி தோற்றத்தை உருவாக்காங்க பல நடிகர்களுக்கு அதை செஞ்சுக்கிறாங்க நான் விஜயை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லலாம் பல நடிகர்கள் செய்கிறாங்க அந்த விஷயத்தை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து விஜய் வந்து தன்னை வந்து ஒரு ஒரு முன்னணி நடிகராக ஒரு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வர மாதிரியான ஒரு இடத்துலையோ இல்லை ரஜினிக்கு அடுத்த இடத்துல நான் இருக்கிறதாவோ அப்படி ஒரு வந்து வெளிப்படையாக ஒரு காட்டுறதுக்கான நிறைய தருணங்கள் வந்து வந்துட்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டிஸ் எண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா விக்ரமனுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு நம்பர் டூ பொசிஷனில் விக்ரம் இருந்தார் ரஜினிக்கு அடுத்தது விக்ரம் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஜினி அயன் வெற்றி இது மாதிரி இது மாதிரி படம் வரம்புலாம் பார்த்திங்கன்னா சூர்யா வந்து அந்த செகண்ட் பொசிஷனில் உறுதி அந்த சிங்கம் வரைக்கும் சூர்யா பொசிஷனில் இருந்தார் அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ஆனால் இருபது வருடமாக டிராவல் பண்ணுற மாதிரியும் ரஜினிக்கு அடுத்தத்தில் நான் தான் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை அவங்க உருவாக்குறாங்க இதுவே அரசியல் தான் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை விஜய் வந்து அரசியல உருவாக்குறதுக்கு முயற்சி இருக்கு ஏன்னா கடந்த படங்கள்ல பல படங்கள்ல இன்னை காலகட்டங்கள் பல படங்கள் விஜய் அஜித் இல்ல இல்ல அன்றைக்கு ரஜினிகாந்த் கமலகாசன் இல்லை இல்லை இன்றைய காலகட்டத்தில் நீங்க விஜய் அஜித் சொல்ல முடியாது நான் வந்து அவன் யாரையும் நான் மறுக்கல யாரையும் நான் வந்து குற்றச்சாட்டுல யாரு மேலே நான் வந்து கடுமையான விமர்சனங்களை வைக்க வரும்ல வியாபாரம் என்பது வந்து இன்றைக்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு சூதாட்ட மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து நீங்க பொலிட்டிக்கலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு ஒரு தயாரிப்பாளரை தான் தயாரிப்பாளருக்கே ஒரு படத்தினுடைய உண்மையான வசூல் நிலவரம் தெரியல இன்னைக்கு விநியோகஸ்தருக்கு தெரியல புரியுது உங்களுக்கு அதனால் வந்து யாருமே நம்பர் ஒன் நம்பர் டூன்னு பொசிஷனில் நிற்க முடியாது ஆனால் அந்த ஓப்பனிங்லேருந்து ரஜினி அஜித் விஜய் மூணு பேருக்குமே வந்து இருக்கிறதா வந்து வெளியில் சொல்கிறாங்க அது பற்றி நான் வேறு விவாதத்தில் பேச முடியும் இது அந்த அதுக்கான விவாதம் இப்போ போ அது வேறு வேறு விதம் நம்மளுக்கு இருக்குது நம்ம நடிகர்கள் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் வந்து முன்னணி நடிகர் நான் மறுபு நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை ஏன்னா வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு பொசிஷனில் இருக்கார் ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோ நிறைய பேருக்குறாங்க அவருக்கு நான் அதை சொல்ல ஆனால் விஜய் வந்து அரசியல் ரீதியாக கருத்துக்களை வந்து கடந்த பத்து வருடங்களாகவே பேசி வந்தார் எல்லாமே ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அவர் எப்போ வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போதே வந்து ஈழப் பிரச்சனைக்கு முன்னா அவர் தந்தார் இல்ல ஒரு கரண்ட் இஷ்யூவே அவருடைய படத்துல ஒரு டைரக்டர் கதையா சொல்றாங்க அதை வந்து வெகுஜன மக்களுக்கு புரியுற மாதிரி வெகுஜன மக்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து விஜய் பேசுறாருன்றது அணுகுமுறையை யாரும் மறுக்கல அதற்காகவே அவர் அரசியல் பேச ஆரம்பிச்சாரு என்ன கேக்குறேன் ஒரு படத்துல வந்து நீங்க வந்து என்ன இரண்டே நேரங்க ஒரு இந்து வந்து நான் வந்து பொழுதுபோக்கு படம் எடுக்கிறேன் நம்ம பொழுதுபோக்கு எடுக்கிற படத்துல வந்து அரசியல் வசனங்கள் சமுதாய விஷயங்களை வந்து சுட்டி காட்டலாம் ஆனால் வலிந்து திணிக்கப்படுகின்ற அரசியல் நிகழ்கால அரசியலை வந்து வலிந்து திணிக்கப்படுது தொடர்ச்சியாக எல்லா படங்களும் திணிக்கும் போது உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க மறுக்கவே முடியாது சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு கத்தி படத்தில் வந்து காற்றிலேயே ஊழல் பண்ணாங்க அப்படின்னா பேச ஆரம்பிக்கிறாரு அதெல்லாம் வந்து ஒரு யார்த்த அரசியலை பண்ணியிருக்கிற விஷயம் அந்த இடத்துல அங்கே டைலாக் அன்னைக்கு வந்து அந்த வெறும் டைலாக் அன்னிங்க கடந்துட்டு போக முடியாது அன்னைக்கு யாரும் அது பெருசாக எடுத்துக்கல ஏன் எடுத்துக்கலாம் விஜய்க்கு வந்து பெரிய பொலிட்டிக்கல் பேக்கப் கொடுக்க விரும்பல யாரும் கொடுக்கல அந்த கிரௌண்ட்ல கொடுக்க விரும்பல அதுக்கு வந்து பாமக மாதிரி ஆளுவோ இவர் என்ன பண்ணாரு ஒரு புகைப்படிக்கிற மாதிரி ஒரு காட்சி ஃபஸ்ட் லுக் படுத்த விட்டாரு அதுக்கு சில சர்ச்சைகள் வந்தது இது மாதிரி சர்ச்சைகளை விஜய் தானாக தேடி போறார் இலங்கை தமிழர் பிரச்சனைலாம் உண்ணாவது அந்த விஜய்க்கு இல்ல கூட்டாங்க அவர் சொல்றத கேளுங்க அவரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டமோ மிகப்பெரிய கூட்டமோ வந்து ஒரு பெரிய வெற்றியை தக்க வச்சிடாது விஜயகாந்த் இல்லாத ரசிகர் கூட்டமா விஜயகாந்த் ரசிகர் கூட்டம் நைன்டிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ராமராஜன் இல்லாத ரசிகர் கூட்டமா அந்த ரசிகர் கூட்டங்கள் எல்லாம் காணவும் போயிடுச்சு காலம் போகல சிவாஜிக்கு இல்லாத ரசிகர் கூட்டமாக எம் கேடிக்கு இல்லாத ரசிகர் கூட்டமா ரசிகர் கூட்டம் எல்லாருக்குமே தான் இருக்குது அந்தந்த காலகளை மோகன் கூட ரசிகர் கூட்டம் இருந்தாங்க ரசிகர்கள் இருந்தாங்க எல்லா காலகட்டத்துலையுமே எல்லா இடத்துலையும் ரசிகர்கள் இருப்பாங்க ஆனால் அந்த ரசிகர்களை தக்க வைத்துக்கொள்வது மிகப்பெரிய அரசியல் செய்தால்தான் தக்க வச்சுக்க முடியும் எல்லாராலையுமே ஒரு சிலர் விதி இருக்கலாம் யாராவது ஒரு சிலர் விதி இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மை நடிகர்கள் தங்களுடைய அரசியலை ரசிகர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக சினிமாவிலேயே அரசியல் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு வந்து இப்போ தள்ளப்படுகிறாங்க இப்போ இப்போ அந்த கட்டத்தை தாண்டி விஜய் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அரசியலில் தனக்கு ஒரு பொசிஷனை உருவாக்குறதுக்காக ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதுக்காக சில விஷயங்களை வலிந்து தெரிந்தே செய்கிறாருன்றீங்க அப்போ ஆமா நான் தெளிவாக சார் எஸ்ஏசி அவர்களுடைய ஒரு நாலஞ்சு பேட்டிகள் நான் பார்த்தேன் அவருடைய வார்த்தைகளில் வந்து ஒரு தழுதழுத்த குரல்லாம் வருது அது வந்து ஒரு தந்தை ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறன்றதுனாலே அப்படியெல்லாம் பேச மாட்டார் தன் மகனுக்கும் அவருக்கும் விரிசல் இருக்குன்றது அவருடைய வார்த்தை ஜாலத்துலேயே நிறைய கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க நீங்கள் அந்த பேட்டி பார்த்தா தெரியும் இல்லை நான் தான் வரேன் என்னன்னா விஜய்னுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்றைக்கி ஒரு கடந்த ஒரு ஓரிரு வருடங்களுக்கு முன்பாக வரை வந்து அத்தனை விஷயங்களையுமே எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்சி தான் தீர்மானிச்சிருக்கோம் கண்டிப்பா முடியும் யாரும் தீர்மானிக்க முடியாது விஜயினுடைய மன்ற தலைவருக்கும் விஜயோட அப்பாவுக்கும் ஒரு பவர் பாலிடிக்ஸ் நடக்குது உள்ள நடக்குது அந்த இடங்கள்ல விஜய் யாரு வந்து கையில் கையில் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா மன்ற தலைவர் வந்து ஒரு அரசியல் இயக்குநர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மன்ற தலைவராக வந்திருக்காரு அதனால் அவர் வந்து ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்றாரு உள்ள அந்த பவர் பாலிடிக்ஸில் வந்து எஸ்ஏசி வந்து புறக்கணிக்கப்படலாம் அந்த பவர் பாலிட்டிக்ஸ்லாம் புறக்கணிக்கப்படலாம் ஆனால் இந்த அரசியல் பின்பலங்களும் இந்த சர்ச்சைகளும் இந்த அரசியலுக்கு இந்த சச்சரவுகள் எல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாமல் நடந்தது இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது இது தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் எஸ்ஏசிக்கும் விஜய்க்கான சின்ன சின்ன மனசாகவும் வீட்டில் குடும்பத்தில் வரது சகஜம் அந்த மாதிரி ஏதாவது வரலாமே தவிர ஆனால் இந்த அரசியல் முன்னகர்கள் இப்போ விஜயோட அம்மா கைது போட்டிருக்காங்க ஒரு டாக்குமெண்ட்டில் கைது போடுற கட்சி அருமையாக டாக் அப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை என்ன வந்து தெரியாமல் வந்து கைது வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு அவங்க இரண்டு படம் டேரெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பின்னணி பாடகி அவங்க ஒரு பிரபலமான நடிகர்னுடைய அம்மா அவங்க இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இதே ஷோபா அவர்கள் கடந்த வருடம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பிகில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பிகில் படத்தை ரிலீஸ் முன்னாடி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எந்த ஒரு கதாநாயகனுடைய அம்மாவது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா இது சொல்கிறாங்க எம்கேடி எம்ஜிஆர் ரஜினி வரிசையில் காலமுனை சூப்பர் ஸ்டாராக கொண்டாடும் நான் என்ன சொல்கிறேன் ரசிகர்கள் செய்கிறதும் பெரிய விஷயம் இல்லை ரசிகர்கள் ஒவ்வொரு அபிமான நடிகனையுமே நான் வந்து பெரிய ஸ்டாராக நினைக்க போகிறேன் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது ரசிகர்களையும் அது நான் கூட ஒரு கட்ட ரசிச்சி தான் மேலே வந்திருப்பேன் இன்னைக்கு வயதாக அந்த நாற்பது வயதுக்கு போனதுக்கு பிறகு அந்த ரசிப்பு தன்மை குறையலாம தவிர அந்த இருபது இருக்கும்போது ரசிகர்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் கொண்டாட்ட மனநிலை இருக்கும் ஆனால் அதை தாண்டி அவர் அம்மா வந்து தன்னுடைய பையனுக்கு விளம்பரத்துக்காக நீ சூப்பர் ஸ்டாராக புகழப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் போடுறாங்க இல்லை அவருடைய ரசிகர்களுக்கே திரு விஜய் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசை இருக்கும்ல இருக்கும் ஏன் தன்னை பெற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு என்ன விளம்பரத்தை நீங்க நினைக்கிறதா இப்போ தன் மகன் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க தப்பு இல்லைங்க இப்போ என்ன சொல்ல வர்றன்னா அதை வந்து நீ வெளிப்படையே ஒரு பேட்டியில கூட சொல்லிட்டு போயிடலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு விவாதப் பொருளாகுது அந்த அந்த கடிதம் ஒரு விவாத பொருளாகு இப்போ நான் கையெழுத்து போட்டேன் சொன்னது விவாதம் கையெழுத்து நான் போடலன்னு சொன்னாலும் ஒரு விவாதம் சர்ச்சைகளை தொடர்ந்து அடிபடுறாங்க இந்த ஆறு மாத காலமாக வந்து சினிமாவில வந்து யாருக்குமே மிகப்பெரிய அளவில் வந்து ரசிகர் நல்ல சொன்ன மாதிரி ஒரு ரசிகர்களை தக்க வச்சுக்கிறதும் ஒரு விளம்பரம் இல்லை ஆறு மாத காலம் விஜய் வந்து திரையில தெரியாததுனால அவருடைய ரசிகர்கள் அவரை விட்டு போயிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இது ஒரு காரணமாக புள்ளியா கூட இருக்கலாம் ஒரு ஆறு மாதங்கள் வந்து உலகமே முடங்கி போயிருக்கு சார் தேசமே முடங்கி போயிருக்கு அதான் நல்லா புரிஞ்சுக்காங்க எந்த நடிகர்களுமே இன்றைக்கு இருக்கிற முன்னணி நடிகர்கள் என்பது வந்து சர்ச்சைகளின் வாயிலாகவும் தங்களுடைய திரைப்படங்களின் வாயிலாகவும் தங்களுடைய செய்திகளின் வாயிலுமாகவும் மட்டும்தான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா இது வந்து ஆய்வுகளுக்கு உட்பட்டது இதில் நிறைய விவாதங்களை வந்து உடனடியாக வந்து நேரடியாக உட்காந்துவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது இன்றைக்கு இருக்கிற முன்னணி நடிகர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிரௌண்டே உருவாகுது அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய பெரிய அளவில் ஒரு வியாபார வட்டமாக கிடையாது இது ஃபேக்ட்டு அந்த இந்த பத்து வருடத்தில் எந்த ஒரு நடிகருமே உச்சக்கட்ட வளர்ச்சிங்கிறது ஒரு பத்து முதல் பதினஞ்சு வருடங்கள் தான் அதுக்கு மேலே பெரிய வளர்ச்சி எல்லாருமே இது வந்து உலக அளவில் எடுத்துக்கலாம் நீங்கள் அன்னாட்ல இருந்து யூர்லேருந்து சிவசர் ஸ்டாலின் இருந்து அமிதாப்லேருந்து சிரஞ்சீவிலேருந்து மம்முட்டி மோகன்லால் எல்லாருமே அந்த கமலஹாசன் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாருக்குமே பொருந்தும் அதாவது விதிவிலக்கு ரஜினிகாந்த் அவருக்கு ரஜினிகாந்த் நாற்பது வருஷமாக இருக்காரு மற்ற எல்லாருமே பதினஞ்சு வருஷம் தான் பீரியட் ஆஃப் டைம் அந்த உச்சக்கட்டம் என்பது இவங்க வந்து சினிமா வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் அந்த நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வர முடியல இதான் ஃபேக்ட் தான் விஜயால வர முடியல இல்லை இல்லை நம்ம வந்து இது வந்து விமர்சனமாக வைக்க வரும் ஃபேக்ட் இதுதான் நான் கேட்கறது எவ்ரி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி சரிங்களா ரைட் திரு விஜய் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் இங்க வந்து அவருக்கு பெரிய கூட்டங்கள் இருக்கு ரசிகராக இருந்துட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ள தப்பா கூட சண்டை போடுற மாதிரியும் ஒரு அறிக்கை வர்ற மாதிரியும் அப்பா இந்த மாதிரி கட்சி பேர் என் பேர்ல தொடங்கினா நான் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ற மாதிரியும் அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுக்கற மாதிரியும் விஜயோடைய அம்மா பேட்டி கொடுக்கறது வெளியே வந்து பல சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கறது இதையெல்லாம் செய்துதான் தன்னுடைய அரசியலுடைய அடித்தளத்தை அமைத்துக்கொள்ளணும்னு விஜய் நினைப்பாரா ஓ ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இருந்து எல்லா விஷயத்தையும் கூட சொல்லிட்டு வரேன் நான் ஆமாம் ஒவ்வொரு இடத்துலயும் அரசியல் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஆனா சர்ச்சைகளே ஆகணும் ஆகல ஒண்ணும் அதாவது சர்ச்சைகளே ஆகிற மாதிரி தோற்றம் வெறி வருவதே தவிர விஜய் விஜய் பத்தியான நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு தான் சார் ஆமாங்க சில சர்ச்சைகள் ஜோசப் அதுக்கு முன்னாடி விஜய் ஜோசப் விஜய் வேற எந்த விஜய் நமக்கு தெரியும் ஜோசப் விஜய் என்ற விஷயத்த வந்து சிறுமலை ஏன் சொல்லிக்கலாம் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கலாமே ஜோசப் புஜைன்னு சொல்லிக்கலாமே நான் வந்து திராவிட சித்த ஆதைகிறவன் நான் வந்து அந்த அந்த

அதாவது சர்ச்சைகளை ஏற்படுத்திய பின்பு ஏற்ப ஏற்படுத்திய பின்பு வரது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சர்ச்சைகளை வந்து உருவாக்குறாரு இவரே உருவாக்குறாரு சர்ச்சைகளை வந்து இவரே உருவாக்குறாரு ஏன் உருவாக்குறாரு ஆடியோ ரிலீஸ்ல பேசுறது சில விஷயங்களை அரசாங்க அரசாங்கத்தை எடுத்து பேசுறது தப்பு கிடையாது நியாயமான முறையில் ஜனநாயக முறையில் ஜனநாயகத்தில் யார் வேணா யாரோனா எதிர்த்து குரல் கொடுக்கலாம் பேசலாம் ஆனா தன்னுடைய படங்களுக்காக மட்டுமே பேசப்படுகின்ற ஒரு சூழல் வந்து தொடர்ந்து வரும்போது மட்டும்தான் இது வந்து ஒரு எதிர்வினை உருவாக்குது இல்லை நான் கேட்கறது விஜய் ஜோசப் விஜயா அவர் முகமது விஜயா அஜயா அப்படின்றத விவாதத்துக்கு எட்டு வந்தவங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருக்காரு ஆமா அதுக்கு முன்னாடி அவர் ஜோசப் விஜயா என்னன்னு யாருமே இங்க விவாதத்துக்கு கொண்டு வரல இல்ல அவரே ஏதேனும் வந்து கிறிஸ்துவ மதத்தை பற்றியோ இந்து மதத்தை பற்றியோ இஸ்லாமிய மதத்தை பற்றியோ விஜய் மேடையில அந்த மத அடிப்படையில நான் போக நான் என்ன சொல்ல வரேன்னா விஜய் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஒரு இடத்துல பேசுறாரு அப்படின்னு சொல்லும் போது வந்து தன்னை வந்து எங்க எப்படி அடையாளப்படுத்துறாருன்றதான் முக்கியம் சரி விஜய் வந்து திரைப்படங்கள் மூலமா தன்னை வந்து ஒரு அரசியல் ஆளுமையா நிலைநிறுத்ததுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அந்த அரசியலுக்குள்ளதான் ஏன்னா நம்ம வந்து பாதி மாதிரி போய் கூடாது அது திருப்பி நான் பாதிக்கொள்ளி நான் வரேன் அதாவது விஜய் பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து ஒரு அரசியல் ஆளுமையா நைன்டி சிக்ஸ் ரஜினிகாந்த்க்கு எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரும்போது அரசியல வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சில விஷயங்களை அவர் வந்து வேண்டி விரும்பிதான் செஞ்சிட்டு இருக்காங்க நாம பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் இல்பா இருக்கும் இயல்பாக இருக்கும் அதை நம்ம வந்து மறுக்க முடியாது ரஜினிகாந்த் ரஜினியே ஒதுங்கி போறாரு நாமையே ஒதுங்கி போகக்கூடாதுன்னு இப்படி நினைக்கிற மாதிரி நாம கொண்டு வர என்ன தன்னுடைய அப்பா கட்சி தொடங்கிட்டாரு நீங்க ஏன் பேர்ல கட்சி தொடங்குறீங்க என்னுடைய ரசிகர்கள் யாரும் போய் சேராதீங்க அப்படின்னு இப்ப ஊர் புறம் உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் சரி ரஜினியே ஒதுங்குறாருங்க அவரு இன்னமும் வராரா வரலையான்னு தெரியல நாமே அரசியலுக்கு போகணும் விஜய் நினைக்கிறாருன்னு பார்க்க முடியாத அவங்களால இது இது இதுவும் ஒரு சின்ன விஷயம் பின்னோக்கி தான் போகணும் என்னன்னா ரஜினி வரலனால விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார் ரஜினி வராதனால அந்த கேப்ல வந்து நாம உள்ள வந்தாலும் விஜய் வந்தார் விஜயகாந்த் வந்தார் அதே இடத்துல விஜய் வந்து டூ தௌசண்ட் நைன்லேயே டூ தௌசண்ட் டென்லலாம் வந்து அவர் மாநாடு போகிறதுக்கு முயற்சி எடுத்து அந்தந்த காலகட்டங்களில் மூன்று நேரங்களில் தடைப்பட்டு விஜய் விஜய் வந்து மாநாடு போடு மீனம்பாக்கத்தில் ஒரு இடத்துல அவருக்கு சேர போறதெல்லாம் சொன்னாங்க ராகுல் காந்தி பார்க்கும்போது நான் என்ன கேட்கறேன் விஜய் வந்து அரசியல் வந்து ஆர்வம் இல்லைன்னா ராஜீவ் காந்தியை இது ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு போனோம் அண்ணன் தவிர ஏன் பாக்குறதுக்கு போனோம் மோடி வந்து ரஜினிகாந்தை வீடு தேடி வந்தார் ஒரு சூப்பர் ஸ்டார் நீ சொல்றீங்க என் நம்பர் ஒன்னு நடிகர்னு சொல்றீங்க விஜய் சொல்றீங்க நீங்க மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிட அவர் வந்து ரஜினியை தேடி வர்றாரு சரி ஆனா இவர் என்ன பண்ணேன் இவர் விஜய் வந்து மோடியை தேடி போறாரு இதுக்கு இங்கேயே வந்து ஒரு மரியாதை நிபுதமா போய் சந்திக்கிறதா பாக்கல எங்களால அப்போ மற்ற நடிகர்கள் என் மரியாதை நினைத்தமா சந்திக்கல என்ன தேவை இருக்குது மரியாதை நிபுதமும் சந்திக்க வேண்டிய என்ன தேவை இருக்கிறது சரி பிரதமர் வேட்பாளர் பிரதமரை சந்திப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஏதாவது ரஜினியை வந்து மோடி நேரடியா வந்து சந்திக்க காரணம் தொண்ணூத்தாறுலயே அவர் வந்து வாய்ஸ் கொடுத்தவரு அதே போல அரசியலுக்கு வர அப்படின்றது அவர் வருவார் எதிர்பார்ப்பாங்க ஒரு பிரதமரை வந்து நேரில் போய் சந்திக்கும் போது ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்கலாம் தொழில் முறை காரணமாக பிரதமர் வேட்பாளரை நீங்கள் நேரில் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன தன்னுடைய பேச விஜய் தெரிஞ்சே தான் அமைக்கிறாரு அவங்க அப்பாவை விட்டு தனக்கான அரசியல் தளத்தை உருவாக்கி உருவாக்குறாரு விஜய் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே சினிமா காலத்துல இருந்தே வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக பல இடங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஒரு ஒரு திட்டமிடுதலோடு இருந்தார் அதே திட்ட திட்டமிடத்தில் அரசியலுக்கு விஜய் பயன்படுத்துறார் இந்த அரசியலுக்கு பயன்படுத்துதல் வந்து எஸ்ஏசியினுடைய சம்மதத்தோடு தான் பயன்படுத்துகிறார் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் பண்றாங்க சில நேரங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் அந்த டைமிங் வேணால் முக்கியமாக இருக்கலாம் இல்லை வந்து வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருடைய நோக்கம் திட்டம் அந்த எண்ணம் அரசியலுக்கு வருவது அதற்கான ஒரு தலங்களை அமைப்பது தான் வந்து இல்லை அவங்க தாயார் சொல்றாங்க என் மகனுக்கு இதில் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை ஆனா எங்ககிட்ட தவறுதலாக கையெழுத்து வாங்கினாங்க வேற ஒரு படிவம்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க நான் இப்ப நான் முதல்ல போட்ட கையெழுத்தே பின்வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன் மகனுக்கு விருப்பம் இல்லை தாயாரே சொல்றாங்கல்ல இல்லைங்க எஸ்ஏசியும் விஜயும் அப்ப நாடகம் செய்றாங்கன்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட அப்போ பல தாயார் ஒரு தாய் போய் சொல்லிடுவாங்க அமைப்புல கையெழுத்து போடும்போது உங்களுக்கு தெரியாதா மகனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கனால உங்களுக்கு மகனை வந்து சின்ன வயசுல இருந்து மகன் இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு வந்து அவங்க அம்மா கூட தான் ரொம்ப வந்து அளவு எல்லாருக்குமே வந்து ஒரு தாய் பசங்கிறது இருக்குதா செய்ய போகுது விஜய் அடிக்கடி வெளிப்படுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தொடங்குற ஒரு ஃபார்ம்ல வந்து கழுத்து போடும் போது விஜயுடைய மனநிலை தெரியாமல் கழுத்து போட்டாங்க இது அப்படின்னு ஃபார்ம்ன்றாங்க அவங்க கட்சியாக பதிவு பண்ண ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு கட்சி ஃபார்ம் கட்சி நிறுவனம்னு சொல்லி தெரியாது அவங்களுக்கு யார் ஃபவுண்டர் யார் பிரசிடென்ட் யார் வந்து செக்ரட்டரி யார் வந்து ட்ரெஷரர் தெரியாது அவங்களுக்கு தெரியாமல் கைது போட முடியும் அவங்கள ஒரு நூறு பேர் வந்து கழுத்து வாங்குறாங்க ஒரு அரசியல் கட்சி பதிவு ஒரு இத்தனை பேர் கழுத்து வேணும்னு தெரியப்படுது அப்போ அந்த அரசியல் கட்சிக்கான அப்ளிகேஷனில் கைத்து நீங்கள் போகிறீங்கனாக்கா மகனுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் தெரியாமல் நீங்கள் கைத்து போட்டீங்களா ஸோ இந்த நாடகத்தில் விஜயோடைய தாயாரும் இருக்காங்கன்றீங்க நிச்சயமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டு தேவைப்படுது சார் இந்த மாதிரி எல்லாம் ஆலம்பாத்து தான் விஜய் வரணும்னு நினைப்பாரா என்ன ஆமாங்க அரசியல் திட்டம்

வந்து தாவணிக் கனவுகள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மிகப்பெரிய வியாபார ரீதியாக ரஜினிகாந்தோட வியாபாரத்தை தானப்படம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை குரலை இருக்கலாம் இல்லாமல் போல எனக்கு தெரிஞ்சு அந்த வியாபாரத்தில் வேற அப்படிப்பட்ட கூட்டம் இருந்த வந்து விஜயகாந்த் பாக்யராஜ் ராமராஜன் எல்லாமே கூட்டம் குறிச்சி உங்களுக்கு தெரியாமல் இருக்காது விஜயகாந்த்க்கு மருந்து ஒரு மாநாடு மாணவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வச்சு பாத்துட்டு பயங்கரமான கிரௌடு அந்த கூட்டம் கூட்டம் ஆயிடுச்சா இப்போ ராஜபக்சே வந்து ஜெயலலிதாவை விழுப்படுத்தி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கண்டன கூட்டம் போட்டுச்சு டூ தௌசண்ட் லெவன் எட் போட்டாங்க அது போடும்போது அந்த இடங்கள்ல திரைத்துறையினர் சேர்ந்து ஒரு கண்டனம் நடத்துவது எப்படி இருக்குது ஜெயலலிதா ஆதரவாக விஜய் மட்டுமே தனியாக ஒரு கூட்டணி வந்து அரசியல் பின்புலம் கிடையாது அரசியல் நோக்கம் கிடையாது அரசியல் நோக்கம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் என்னுடைய நினைவு சரியா இருந்தா அந்த சமயத்தில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகவே விஜய் மக்கள் இயக்கத்தினர் வந்து பெரிய அளவுக்கு பல இடங்களில் ஓட்டே கேட்டாங்க என்னுடைய மகன் என்னுடைய மகனுடைய ரசிகர்கள் பங்கு இருக்குன்ற மாதிரி சொல்லி அது ஜெயலலிதாவுக்கு கோபம் உண்டாக்குனதெல்லாம் தெரியும் அதுக்கு பிறகு தலைவா நிகழ்வுகள்லாம் நமக்கு கண் முன்னாடி எல்லாம் வந்துதான் போகுது அதெல்லாம் தெரியும் அது விஜய்க்கே தெரிந்த விஷயம் ஆமாம் விஜய் அந்த கிரெடிபிலிட்டிய எடுத்துக்கிறாரு அது விஜய் தான் எடுத்துக்கிறாருன்னு எப்படி நீங்க எடுத்துக்க முடியும் விஜயோட அப்பா சொல்றாரு விஜயோட அப்பா தான் இவ்வளவு விஷயமும் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அந்த இடத்துல வந்து நாம படத்துல ஏன் டைம் டு லீட்னு போட்டீங்க அந்த படத்துல வந்து வந்து டைம் டு லீட்னு போட்டீங்க அப்போ உங்களுக்கு அந்த ஒரு உங் உங்களுக்கு அந்த டைம் டு லைட் போடும்போது என்னன்னா தலைவான்னு சொல்லிட்டு தலைப்பை வச்சு தலை படத்துக்கு தலைப்பு ஏற்ற தலைப்பா கூட இருக்கலாம் கீழே நீங்க கேப்ஷன் கொடுக்குறீங்க அந்த படத்தில் டைலாக் வைக்கிறீங்க எதுக்கு வைக்கிறீங்க அப்போ எப்படி நீங்க அந்த அந்த கேப்ஷன் நீங்கள் போடும்போது உங்களுக்கு விஷயம் தெரியாமல் வைப்பீங்களா நீங்கள் ஒரு படத்தில் டைலாக் வைக்கும்போது உங்களுக்கு தெரிய போய் ஒரு பெரிய நடிகர் ரஜினி அஜித் விஜய் போன்ற நடிகர்கள் எல்லாம் வந்து படத்தினுடைய என்னதான் இருந்தாலும் பெரிய இயக்குனர்களாக இருந்தாலும் கூட அந்த வசன உச்சரிப்புகளை கேட்கும்போது வந்து அவங்க நினைச்சா அதை நீக்க முடியும் இது சர்ச்சைக்குரிய வசனமா இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும் முடியும் அப்படிங்கிறத நீக்கல அப்படி நீங்க செஞ்சுக்கலாமே நீங்க அப்போது வந்து இந்த விஷயத்த வந்து எல்லாமே ஆழம் பார்க்குறாரு ஒரு ஒரு இடத்துலையுமே அரசியல் ஆழம் பார்க்குறாரு ஏன்னா அது சில நேரங்களில் சந்தர்ப்பங்கள் தானாக உருவாகும் ரஜினிக்கு வந்து அப்போ வந்து தானாக உருவாச்சு நைன்டி சிக்ஸில் வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ரஜினிக்கு வந்து ஒரு ஒரு பின்புலை உருவாச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் உருவானா ஒரு எழுச்சி வரும் அந்த எழுச்சி இப்போ இப்போ சமீபத்தில் நீங்கள் பேட்டி கொடுத்தா பார்த்தீங்க மக்கள் மத்தியில் எழுச்சி வந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்ல அவ அதையே நான் வந்து நான் மறுக்கிறேன் ஏன்னா ரஜினிகாந்த் எழுச்சி வந்தப்பெல்லாம் விட்டுட்டாரு எவ்வளவு எழுச்சிகள் வந்தது ரெண்டாயிரத்தி இரண்டில் உண்ணாவிரத அவகாரம் மக்கள் அலை அலைய அரசியர்களும் மக்களும் போய் அந்த உண்ணாவதுக்கு அப்பலாம் ஏன் அரசியல் வரல அவரு அவரு அந்த வாய்ப்புல தவற விட்டுட்டாரு அது மாதிரி ஒரு வாய்ப்பை ரஜினி விஜய் வந்து உருவாக்கிட்டு அரசியல் கறதுல கால் பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு விஜய் வந்து தன்னை ரஜினியா நினைச்சுக்கிறாரு ரஜினி அடுத்து வரணும்னு நினைக்கிறாரு ஆமா எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்காங்க சினிமாவில் வரும்போது எல்லாருக்குமே லட்சியம் விஜய் அதுக்கு தகுதியானவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இப்படி தகுதி எல்லா உங்களுக்கு கூட தான் இருக்கு தகுதி எனக்கு இல்ல விஜய்க்கு அந்த தகுதி இருக்குன்னு நான் சொல்லுவேன் எல்லா இருக்குல்ல இல்லங்க எல்லாருக்கும் இருக்குல்ல சார் ரஜினி போன்ற உச்சபட்ச நடிகர் தான் விஜய் இல்லங்க அவருக்கும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு தகுதி என்பது எல்லாருக்குமே இருக்கு தகுதி எல்லாருக்குமே இருக்கு தகுதி இருக்கு தகுதி இல்ல யாரும் எதுவும் மறுக்கல நான் என்ன சொல்ல வரேன் அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போனா அந்த வழிமுறையில நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரணும் வந்தா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது விஷயம் ஆனா அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாதான் தப்பு வரும் நினைக்கிற தப்பு இல்லை ஆனா அதை போற செயல்படுத்துகின்ற செயல்முறைகளும் வழிபாடுகளும் அந்த மாதிரியான விஷயங்களையும் அந்த வழிமுறைகளும் தான் வந்து தீர்மானிக்கும் அந்த வழிமுறைகள் வந்து நேர்மையான இருக்கிற பட்சத்துல ஒரு உங்களுக்கு உருவாக்க போகுது சரி உள்ளுக்குள்ள அப்படி வந்து அரசியல் ஆசையே விஜய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அரசியலுக்கு வரணும் இப்ப வந்து ஆழம் பார்க்குறாருன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த கூட்டத்தை உள்ளே இல்ல ஊடகத்தை உள்ள விடலாம் கூட நடத்திருக்கணும்ல இல்ல யார் சார் வர வச்சது அவங்களை யாரும் ஊடகத்துக்கு அசிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க தரப்புல ஊடகத்துக்கு கசியல கசிய விட்டுருக்காங்க நான் நான் எல்லா விஷயமும் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துட்டே வரீங்க நீங்கள் எந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அதான் அதை தான் சொல்லிவிடுறேன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது காரணம் ஒரே காரணம் தான் விஜய் தரப்புலேருந்து எல்லா விஷயங்களும் அவங்களே கசிய விடுறாங்க எல்லா தரப்புலையும் அவங்களே சர்ச்சையாக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க சர்ச்சைகளையும் சரி செய்திகளை வெளியேறதுலையும் சரி அனைத்துமே விஜய் தரப்பில் வேணும் கரெக்டாக பிளான் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க இதை நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல ஏன்னா பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் டார்கெட்டாக இருக்கா விஜய்க்கு அது நம்ம சொல்ல முடியாதுல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டார்கெட் அவங்களுக்கு வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் களம் வந்து இன்றைக்கி வந்து சாதகமாக இருக்காதுன்றது மேக்ஸிமம் வந்து கலை யதார்த்தம் அது மாதிரி இல்ல ஆனா வந்து ஒரு ஆழம் பார்க்கலாம் முன்னோட்டம் பார்க்கலாம் இப்போ எப்படி டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்து அவங்க எதோ பேசினாங்களோ அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் இல்லை ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் இல்லை வாய்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா ரஜினிகாந்த்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லையே நேரடி அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது அந்த இடத்துல நம்ம உள்ள வந்து ஒரு வாய்ஸா கொடுக்கலாமா ஏதாவது கட்சி பிரணியாக ரஜினியே வரல நாமியாக வரணும்னு விஜய் நினைக்க மாட்டாரா இல்லை யாருமே நினைக்கக்கூடாது சொல்லுவாங்க ஏன்னா ரஜினி வரலனும் ரஜினியோடைய தனிப்பட்ட விஷயம் எனக்கு இருக்கிற நான் நாயாக வந்து பண்ண கூடாது ஜி அப்படின்னு நினைக்கலாம்ல சரி கணக்குகள் இருக்கலாம் இப்போ வந்து வியாபார அடிப்படையிலையும் ஒரு ரசிகர்கள் பல அடிப்படையிலையும் பார்க்கும்போது ரஜினி அளவுக்கு விஜய் இல்லை அப்படின்னு ஒரு இருந்தாலும் கூட ரஜினி அளவுக்கு இல்லைன்னா கூட ரஜினிக்கு அடுத்த இடத்துல அவர் இருக்காருன்றது நேரம் மறுக்க முடியாது மறுக்க முடியாது அப்போ அந்த இடத்துல அந்த செல்வாக்கை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நல்லதுதான் சரி அரசியலுக்கு பயன்படுத்துறது நல்ல விஷயம் தான் வந்து நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க என்ன கொள்கை பேச போறீங்க கொள்கை பேசுனா எதிர்க்க போறாங்க சரியான கொள்கையாக இருந்தாங்க மக்கள் ஆதரிக்க போறாங்க பிடிக்காத கொள்கையாக தான் மக்கள் எதிர்க்க போறாங்க அவ்வளவுதான் திரு விஜய் ஏறக்குறைய ஒரு தமிழ் தேசிய அரசியலை தான் செய்ய போறாரு இன்னொன்று தமிழ் தேசிய அரசியல் தான் விஜய் வந்து பேக்கப் பண்ணுது சீமானியும் விஜய்யும் நீங்க ஒருமைப்படுத்தி பேசுறீங்க சீமானுக்கும் விஜய்க்கும் எங்க தொடர்பு இருக்கு ரெண்டு பேரும் என்ன சந்திப்பு நிகழ்த்துறாங்களா இல்ல அரசியல் பேசுறாங்களா இல்ல நிச்சயமா அரசியல் பேசுறாங்க நிச்சயமா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பொறுத்த என் தம்பின்றாரு திரு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தம்பி திரு எடப்பாடியே போய் காலில விழுந்துட்டியா அப்படின்னு கேட்டு கோவப்படுறாரு இது அண்ணன் தமிழ் உள்ள சகஜந்தான வார்த்தைகள் சகஜந்தான

இந்த ஐந்து வருடங்கள் கழித்து வரும்போது ஒரு படங்கள் வரும்போது சின்ன சில பிரச்சனைகளால் வந்து ரஜினிகாந்துக்கு வந்த சர்ச்சைகள் வரும்போது அந்த இடத்துல வந்து தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து ரஜினிகாந்தை கடுமையாக வீழ்த்திறாங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ரஜினிகாந்துக்கான எதிர்ப்புகள் வந்து எண்பதுகளில் இருந்தே இருக்குது இருந்தாலும் கூட இந்த சமூக வலைதளங்களின் தாக்கம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மீதான எதிர்ப்புகளை வந்து ஒரு தமிழர் அல்ல தமிழர் அல்ல தமிழர் அல்ல தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது போது அதுக்கு எதிரி விளையாடுறதுக்கு ரஜினிகாந்த் தரப்புல யாருமே இல்லை அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இளைஞர்கள் மத்திய அது ரஜினியே ஒத்துக்கிட்டா நான் வந்து மராட்டியன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லை போ அப்படிலாம் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது இப்போ நம்ம வந்து மராட்டின்னு சொல்லிட்டு ஒத்து ரஜினி ஒத்துனா கூட ரஜினிகாந்த் நாற்பத்தி மூணு வருஷமா தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு சரி ரஜினிகாந்த் வந்து தமிழர் தமிழர் அல்ல அடிப்படையில் பார்க்கவே முடியல என் மண்ணை என் மண்ணுக்கானவன் ஆள வேண்டும் அது ஒரு அவங்களுக்கு கோரிக்கை தமிழ் தேசியம் அரசியல் பேசக்கூடிய ஒரு கோரிக்கை இல்லை நான் என்ன சொன்னா இது வந்து நீங்க பார்க்கும்போது விவாதத்திற்கு இது சரியா இருக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ தமிழ் வந்து தமிழன் தான் ஆள வேண்டும் என்பதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்து பொது பொதுவெளியில் பேசும்போது சரியாக இருக்கும் சரியாக இருக்கும் ஆனா இப்போ தமிழர்கள் நிறைய பேர் ஆண்டுக்கிறாங்க என்ன முன்னேற்றம் வந்துடுச்சு ஒண்ணுமே கிடையாது அதனால வந்து தமிழன் இன பிரிவினை நிச்சயமா இருக்கக்கூடாது எங்கேயுமே இருக்கக்கூடாது வந்து மண்ணின் மைந்தர்கள் இப்போ வந்து வந்து அந்த தமிழ் தேசிய பிரச்சனையை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு சொன்னாக்கா ஆரிய திராவிட யுத்தமாக தான் நான் பார்க்குறேனே தவிர தமிழ் தேசியம் என்கின்ற தனியாக வந்து பிரித்து பார்க்கக்கூடாது என்னுடைய வாதம் ஏன்னா அந்த ஆரிய திராவிடம் என்பது வந்து ஒரு திராவிட அமைப்பு அமைப்பு எல்லாமே திராவிட மொழிகள் பேசுகிற அனைவருமே ஒரு மக்கள் தான் நான் பார்க்குறேன் ஆரிய அல்லாத அனைவருமே திராவிடர்கள் அந்த அடிப்படையில் தான் பார்க்குறேன் தமிழனாக இருந்தால் தெலுங்கராகவோ மலையாளியாகவோ கன்னடனாகவோ மராத்தியனாகவோ பிரிஞ்சுக்கலாம் அவங்கள இருக்கணும் தமிழ் தேசியம் வந்து திராவிடத்தினுடைய அடுத்த கட்டமாக இருக்கணும் தமிழ் தேசியம் என்பது திராவிடத்தினுடைய அடுத்த கட்டமாக இருக்கணும் ஆனா தமிழ் தேசியம் என்பது திராவிடத்தையே இருப்போம் திராவிடத்தை தெலுங்குனா உள்ள சேகமாக மலையாளம் உள்ள சேகம் இதெல்லாம் வந்து எல்லாரும் ஒன்னா வாழ்வோம் தவறுன்றேன் ஏன் நான் வந்து ஒரு மனிதர்களை வந்து நீங்கள் பார்க்கணும் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து இன பாகுபாடு வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் தன்மை அது வந்து அந்த தன்மை வந்து மனிதாபிமானத்தை வந்து உங்களுக்கு

ராகுல் காந்தியை மீட் பண்ணியிருக்காரு மோடியை மோடியை வந்து மரியாதை நிமித்தமா சந்திச்சதா சொல்றாங்க சொல்ல வர நான் என்னன்னா வந்து அரசியல வந்து பேசினா சில இடத்துல விமர்சனம் பண்ண வேண்டியது அந்த விமர்சனத்துக்குள்ள நான் போவே விரும்பல விஜய் மேல இருக்கும் அந்த விமர்சனத்துக்குள்ள நான் போக விரும்பல நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன ஸ்டேட் விஜய் வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எந்த இடத்திற்கும் எந்த இடத்துக்கும் எந்த எல்லைக்கும் போவார் என்பதுதான் நீங்க சொன்ன விஷயம் அவர் ராகுல் காந்தியை மீட் பண்ணதாகட்டும் மோடியை மீட் பண்ணதாக இருக்கட்டும் மற்ற இதெல்லாம் வந்து ஒரு எந்த எல்லைக்கும் போவார்னு சொல்லிட்டு ஆனா ஒரு கிரவுண்ட் லெவல் இந்த கிரவுண்ட் லெவல் ஓட்டர்ஸ் கணக்கு கணக்கப்படும் போது தமிழ் தேசிய அரசியல் வந்து அந்த பத்து வருடங்களாக ரசிகர்கள் இல்லை தமிழ் தேசியவாதிகள் தான் அவரை தீர்மானிக்கிறாங்க பெரும்பான்மை தமிழ் தேசியவாதிகள் ரஜினி விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கின்றார்கள் ஏன்னா தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து இங்கே வந்து ரஜினி எதிர்ப்பு வலுவாக பதிவு பண்ணிடுச்சு இந்த பத்து வருஷத்தில் ரஜினியை எதிர்க்கல சார் எதிர்க்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து நீங்க அந்த வார்த்தை நீ மெலோட்டமாக பார்க்கும்போது ரஜினிகாந்த் ஆளக்கூடாது என்கிற வார்த்தையை மட்டும் தான் அங்கே தெரியுமே தவிர பல இடங்கள்ல சீமானு வந்து லிங்கா பிரச்சனை சீமானுக்கு என்ன பிரச்சனை என்ன வந்து போய் அங்க போயி எதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க நீங்க போயிட்டு அங்க தமிழ் தேசிய அரசியல் இருக்குதா ரஜினியை பின்வாங்கிட்டாரு இல்ல 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 பின்வாங்கல அதில் அது எல்லா விஷயத்துக்கும் பேசுற நீண்ட நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியது நான் வந்து ரஜினிக்கு ஆதரவாக நான் உட்காந்து பேசுகிறது இலங்கை கூட நான் போகிறதை தவிர்த்துட்டேன்றாரு இப்போ கூட சொன்னாங்க நான் ரஜினியினுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறார் ரஜினியை நீங்கள் ஏன் அப்படியாமல் பேசுகிறீங்க ஓ நான் வந்து இப்போ ரஜினியை எதிர்க்கிறேன்னாக்கா கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிர்க்க நான் வேணாம் சொல்ல வரல சரி வேணாம் சொல்ல வரல ஆனா தனிப்பட்ட முறையில் அவரை நீங்க எதிர்க்கறீங்க பண பிரச்சனையில் கூட நீங்க வந்து தானாக வாலண்டியராக போய் சீமான எதிர்க்கிறார் அந்த எதிர்ப்பு இயக்குனர் தானே சார்

வந்து रजनीயை எதிர்த்தத்துக்கு பின்னாடி விஜய காரணு இருக்குது ஆமா அரசியல் இருக்குது ஏன்னா மிகப்பெரிய அரசியல் பாடு பட நடந்துட்டீங்க நீங்க அரசியல் இருக்கிறது நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு திராவிட ஜீவா நன்றி நிலவே மீண்டும் ஒரு கொடி பறக்குதின் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்